வணக்கம் நேயர்களே, வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பூஷணிக்காய் மோர்கூட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு பூஷணி பத்தம் எடுத்துக்கலாம். நான் இது மூணு பேருக்கு செய்கிறேன். ஒரு இந்த கப்பு அளவுக்கு ரெண்டு கப்பு பூஷணி இந்த மாதிரி நான் மீடியம் சைஸில் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை போட்டுட்டு வேக வைக்கிறதுக்கு இதுக்கு நான் ரெண்டு டம்ளர் தண்ணி விட போகிறேன். உங்களுக்கு குருமா மாதிரி நீருக்க வரணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி விட்டுக்கோங்க. திக்கே வரணும், கூட்டு மாதிரி இருக்கணும்னா தண்ணி கொஞ்சம் பார்த்து கம்மியாக விட்டுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே பூஷணிக்காலேருந்து நமக்கு தண்ணி நிறைய வரும். இப்போது வேக வைக்கும்போதே நான் வந்து உப்பு போட்டுடுறேன். அப்போ தான் அது பூஷணியோடு நல்லா சேர்ந்துடும். கடைசியில் வந்து பூஷணியில் வந்து சப்புன்னு இருக்கும், உப்பு கடைசியில் போட்டோன்னா அது சேராது. ஸோ இதில் அயோடைஸ்டு சால்ட்டுன்றதுனால நான் ஒரு ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் என்ன சால்ட் யூஸ் பண்ணுறீங்களோ உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வேக வைக்க போகிறேன். அதுக்கு நடுவில் நான் மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சின்ன பச்சை மிளகாய், நாலு பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன். உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. தேங்காய் அரை மூடி தேங்காய் போட்டிருக்கேன். அப்புறம் இதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணேன். ஜீரகம் தான் மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ், ஸோ அதை மறந்துடாதீங்க. ஒரு ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சி வச்சுக்க போகிறேன். திப்பி திப்பியாக அரைச்சின்னு விட்டோம்னா அது சாப்பிடும்போது நல்லா இருக்காது, எல்லாம் ஒன்றும் செய்யாது. ஸோ பேஸ்ட்டாக அரைக்கும்போது உங்களுக்கு அந்த கிரேவி கொஞ்சம் நல்லா திக்காக கொடுக்கும். ஸோ இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தா நம்ம பூஷணிக்காய் நல்லா வெந்துடுத்து இதோட கன்சிஸ்டன்சி நம்ம இப்போ செக் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா பர்ஃபெக்டாக வெந்திருக்கு, ரொம்ப குழஞ்சும் இல்லை. குழஞ்சதுன்னா அது கூட்டோடு சேரும்போது எல்லாம் கரைஞ்சிடும், சாப்பிடும்போது நல்லா இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இதோடு சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா சிம்மில் வச்சு கொதிக்க விடணும், இல்லைன்னா அந்த தேங்காயெல்லாம் ஒரு மாதிரி பச்சை ஸ்மெல் வரும், டேஸ்ட் பண்ணும்போது நல்லா இருக்காது. ஸோ இதை நல்லா நம்ம கொதிக்க வச்சிட்டோன்னா நல்ல ஒரு கிரேவி திக்காக உங்களுக்கு மாறிடும், அவியல் மாதிரி இருக்கும். ஸோ இதோடு வந்து நம்ம தயிர் அரை கப்பு, ஃபைனலாக அரை கப்பு தயிர் சேர்த்துக்க போகிறோம். இதை ஃபஸ்ட்டே சேர்த்துனுட்டால் எல்லாம் திரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம கடைசியாக கொஞ்ச நேரம் சேர்த்து சிம்மில் வச்சு ஒரு டூ மினிட்ஸ் நம்ம இதை கொதிக்க வைக்க போகிறோம். ஸோ அப்போ தயிர் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துன்றோம். ஸோ எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணலாம். தாளிப்புக்கு நம்ம ஒரு தாளிப்பு கடாய் வச்சுட்டு அதில் நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன எண்ணெய் கன்வீனியண்ட்டாக இருக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்து கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளித்து கொட்ட போகிறேன். நீங்கள் இதில் ஜீரகமும் உளுந்தும் கூட தாளித்து போட்டுக்கலாம். இப்போ இதில் தாளித்து கொட்டி எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுது. ரைஸில் போட்டு சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், குழந்தை எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இங்கே எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்கள், என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.